Hi friends, welcome to Creation Channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா எம்எக்ஸ் எக்ஸலோட டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நாங்கள் பார்க்குறோம். வாங்க நம்ம வீடியோஸ்க்குள்ள போகலாம். ஜஸ்ட் நம்ம இப்போ ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணுறோம். நம்மக்கிட்டே இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட் நேம் இருக்குது. ஸோ இதோட ஃபுல் நேம் வந்து எனக்கு இப்படி வேணும். அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த ரிசல்ட்டு கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் சிம்பிள் ஃபார்முலா தாங்க. ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு நமக்கு எந்த லெட்டர்ஸ் எந்த டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஸ்பேஸ் வேணும், அதுக்காக நான் டபுள் செமிகோலம்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்பேஸ் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் டபுள் செமிகோலம் போட்டு மறுபடியும் அன் போடுறேன். இப்போ எனக்கு ரெண்டாவது எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இது ஃபுல்லாகவே வந்து வந்துடும். ஜஸ்ட் இதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். நமக்கு தேவையான ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி எப்படி நமக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி வந்துச்சு. லட்சுமி முருகன் அண்ட் பால ராமகிருஷ்ணன் கரெக்டாக அது எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த இடத்துல அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கேபிட்டல்ஸ்னால் கேபிட்டல், ஸ்மால்ல ஸ்மால். ஜஸ்ட் இப்போ எனக்கு வந்து இன்னொரு இது கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபுல் நேம் இருக்குது, எனக்கு எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் வேணும். அதுக்கு என்ன ஃபாலோஸ் பண்ணுறீங்கன்னா ஈக்குவல் டு அப்பர் அதை டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நமக்கு எந்த டெக்ஸ்ட் தேவையோ அதை சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணோம்னா நமக்கு எல்லாமே வந்து கேப்ஸ் லெட்டராக மாறிடும். ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறது நல்லா இருக்கும். இப்போ என்னோட ரெண்டாவது என்னென்னா எல்லாமே எனக்கு ஸ்மால் லெட்டர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தேவைப்படுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னா ஈக்குவல் டு ஓஆர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் இதை கா சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணி இப்போ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸாக வந்துருச்சு. இதை அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ எனக்கு எல்லாமே ப்ராப்பராக வேணும், அதாவது வந்து எனக்கு ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் இருக்கணும், மற்றெல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஈக்குவல் டு ப்ராப்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கிறேன். இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் இதுக்கு சூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாவே எல்லாமே ப்ராப்பராக வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் கேப்டர் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருக்குது. ஜஸ்ட் இதை நான் சூஸ் பண்ணி இது பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் நான் ஸ்மாலில் இருந்து பண்ணலாமல் நான் வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் இது அதாவது கேப்டல் ஸ்மால் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு டைப் பண்ணுறேன். என்னோடய பேரை நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஸ்மால் லெட்டர்ஸ் அடிச்சுக்கிறேன், அப்புறம் கேப்டல் லெட்டர்ஸ், ஸ்மால், கேபிட்டல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து எல்லாமே ப்ராப்பராக வந்து ஃபஸ்ட் லெட்டர்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு ப்ராப்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட் லெட்டர் கேப்டல் மற்றெல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ் கரெக்டாக வந்துருக்குது. இப்போ நம்ம அடுத்த ஒரு இது பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எனக்கு வந்து என்னென்னா இதில் இருந்த லெட்டர்ஸ்லேருந்து எனக்கு ஃபஸ்ட்டுக்கு ஒரு 6 லெட்டர்ஸ் மட்டும் தேவைப்படுது, மற்றதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதாவது இந்த AB001 அந்த இந்த இருக்க அந்த 6 நம்பர்ஸ் மட்டும் எனக்கு தேவைப்படுது. பேக் சைடில் இருக்கிறது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணால் ஈக்குவல் டு லெஃப்ட் அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டுக்கு அந்த காலத்தை சூஸ் பண்ணுறேன். செல்ல ஆமா எத்தனை கேரக்டர்ஸ் நமக்கு தேவைப்படனா 6 கேரக்டர்ஸ் தேவைப்படுது. ஸோ அதை சூஸ் பண்ணி பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாவே தெரியுது நமக்கு வந்து அது AB001 வந்திருக்கு. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம எனக்கு தேவையான டெக்ஸ்ட் கிடச்சிச்சு. இதுவே வந்து எனக்கு வந்து ரைட் சைடில் இருக்க 6 நம்பர் மட்டும் தேவைப்படுது, அதாவது அந்த AB001 ரைட் சைடில் இருக்குது. ஸோ இது மட்டும் எனக்கு தேவைப்படனா இதுக்கு என்ன ஃபார்முலானா ஈக்குவல் டு ரைட் GHD பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த செல்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு எத்தனை 6 லெட்டர்ஸ் தேவை அதை பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க அந்த 6 இது மட்டும் ஃபார்மேட் மட்டும் வந்துருக்குது. இதையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்னென்னா மிடில் இருக்க ஒரு 3 நம்பர் மட்டும் தேவைப்படுது அப்படின்னு மாதிரி யூஸ் பண்ணுவேன். அதாவது ஏபிஎன் அதுவும் தேவையில்லை, அப்புறம் பேக் சைடில் இருக்க அந்த இதுவும் தேவையில்லை, அங்கே 001 மட்டும் வேணும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு வந்து ஈக்குவல் டு மிட் அப்படிங்கிறத ஃபார்முலாஸ் சூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த செல் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தா எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறது. ஸோ AB001 அதான் நான் 4 லெட்டர்ஸ் வருது. ஸோ அதனால் நான் ஃபோன் டைப் பண்ணிக்கிறேன், கமா போட்டுக்கிறேன். எத்தனைலேருந்துனா 001 தேவைப்படுது. ஸோ 1, 2, 3 லெட்டர்ஸ் தேவைன்னா 3 டைப் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 001 வந்துருச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணி டெஸ்ட் பண்ணால் நமக்கு தேவையான டேட்டாஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு இன்னொரு டேட்டா இருக்குது, அதாவது பேன் நம்பர் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஏபிஎன்னு சொல்லிட்டு வர மாதிரி இருக்கு. இதில் எத்தனை நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்துருக்குன்னா செலக்ட் பண்ணி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கேன். பார்த்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் வருது AB001. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 11 நம்பர்ஸ் வரைக்கும் வந்துருக்குது. ஸோ இந்த ஃபான்ஸ்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தா 11 நம்பர்ஸ் வந்து நான் 11 டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நான் எப்படி ஃபார்முலா மூலமாக கொண்டு வரலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ப்ராக்கெட் ஈக்குவல் டு லென்த்
பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த செல்லை சூஸ் பண்ணுறேன். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 10 வந்துருக்குது. ஜஸ்ட் அதே மாதிரி இதை நான் உங்களுக்கு வந்து ஈக்குவல் டு லைன் இது பண்ணிவிட்டு எவ்வளோ டெக்ஸ்ட்டு அதை சூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி பண்ணேன். ஸோ 11 நம்பர்ஸ் இது எதாவது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் நமக்கு எந்த ஃபுல்லாக எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துடுது. இப்போ நான் நடுவில் ஆல்ரெடி டைப் பண்ணதுலேயே ஒன்று வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறாங்க. இப்போ இதில் வந்து 11 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் முன்னாடி வந்து நான் ஒரே 3 ஃபாண்ட் சூஸ் இது பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 14 அதுவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் அதே வந்து வச்சு நான் இன்னொரு இது எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நானாக ஒரு டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டைப் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு 6ங்கிறது கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி நான் ஒரு 100 6 அடிக்கிறேன். அதாவது ஒரு ஸ்பேஸ்க்குள்ள 5 ஸ்பேஸ் போட்டேன். இதோட லென்த் எவ்வளோ செக் பண்ணணும்னு பார்க்கலாம். லென்த் போட்டு அந்த செல்லு நான் சூஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா 13 வருது. பட் அந்த ஸ்பேஸை வந்து எனக்கு ஒன்றுக்கு போல எனக்கு வந்து 5 ஸ்பேஸ் ஆகி போச்சு. ஸோ அதை அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து எனக்கு ப்ராப்பராக வேணும், அதாவது ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் வேணும். அதுக்கு என்ன ஒரு ஃபார்மாஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ட்ரிம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த செல்லை சூஸ் பண்ணுறேன். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் காட்டியிருக்குது. ஜஸ்ட் இப்போ அதோட லென்த் செக் பண்ணி பார்க்குறேன். பட்டு அந்த செல் சூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 10 அதாவது 5 ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது இப்போ கம்மியாகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் இதே மாதிரி எனக்கு இன்னொரு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது வந்து இன்னொன்று நான் ட்ரை பண்ணுறேன். பிபிபின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா பேக் சைடில் இருக்க ஸ்பேஸ் ஃபுல்லாக நான் அதிகப்படுத்திக்கிறேன். ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் இதில் வந்து எத்தனை லெட்டர்ஸ் வரலாம். ஸோ ஈக்குவல் டு லென்த் போட்டு செக் பண்ணுறேன். ஈக்குவல் டு ஐஎல்இஎன் பண்ணிவிட்டு அந்த செல்லில் சூஸ் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தோம்னா எவ்வளோ ஃபாண்ட் இருக்கு வந்து 8 ஃபாண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஒரு தனியாக ஒரு டைப் பண்ணி வச்சுக்கிறேன் 8ன்னு. ஏன்னா பின்னாடி இதாக இருக்கக்கூடாது. ஃபிஸ்ட் அதனால் நான் பின்னாடி இங்கே பேக்ஸ் கீழே நான் டைப் பண்ணுறேன் 8ன்ட்டு. இப்போ அந்த ஃபாண்ட்ஸில் போய்ட்டு நான் இப்போ ஸ்பேஸ் வந்து அதிகமாக கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 12 நம்பர்ஸ் ஆகி போச்சு. ஸோ இதை எப்படி நான் ட்ரிம் பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம பண்ணிங்க அதை எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே வந்து வந்திருக்கு. இப்போ அந்தோட லென்த் எவ்வளோன்னு சொல்லலாம். ஸோ 8 நம்பர்ஸ் ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கிரியேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.